ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனதர் குக்கிங் வீடியோ ஆஃப் ஜாலி குக்கிங் வித் ஏபி. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியான முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை போண்டா அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்டில் ரொம்பவே சூப்பராக ரொம்ப குயிக்காக வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். 5 வேக வச்ச முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் ஆப்பசோடா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு தண்ணி, 6 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இங்கே எடுத்து வச்சுருக்க இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் இந்த கடலை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு தான் நீங்கள் கலந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த டோ ரெடியாக இருக்குது. நம்ம முட்டையை எடுத்து கட் பண்ணிக்கலாம். முட்டையை இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே நான் பெப்பர் தூள் வச்சுருக்கேன், அதை இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது மேலே கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம முட்டை போண்டா போடலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுருந்த அந்த முட்டையை எடுத்து நம்ம செஞ்சுருந்த அந்த டோவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சே நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மிச்சம் உள்ளதையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக முட்டை போண்டா ரெடி. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருள் வச்சே சூப்பராக நல்லா டேஸ்டியான முட்டை போண்டா நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். வீட்லேயே ரொம்ப குயிக்கான ரெசிபி கூட. முட்டை வேக வச்சுட்டு கடலை மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டோன்னா சூப்பராக நல்லா சுட சுட நம்மளுக்கு முட்டை போண்டா ரெடி ஆகிடும். இது அப்படியே உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்டில் அப்படியே இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான முட்டை போண்டா. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்பவே அட்டகாசமாக ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அகைன் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பை பை.